ஹலோ எவ்ரிவன், இட்ஸ் மீ சமீரா. இன்றைக்கி நம்ம குலாப் ஜாமுன் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலாப் ஜாமுன் பேக்கெட் 2 வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் வந்து 1/2 kg, இலக்காய் 4, லெமன் வந்து 1/2 போட்டிருக்கேன். எதுக்காகனா, சுகர் வந்து கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். பாகுக்காக ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து 1/2 kg சர்க்கரையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து தண்ணி பார்த்திங்கன்னா, அந்த சுகர் மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். தண்ணி சுகர் வந்து மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக பாகு காய்ச்சிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம்னு வைக்காதீங்க, கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. கொஞ்சம் கிளறி விட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா, ஒரு பேக்கெட்டுக்கு 800 கிராம்ஸ் வந்து சுகர் போட சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து நம்ம 500 போட்டாவே, ரெண்டு பேக்கெட்டுக்கு 500 போட்டால் போதும், ரொம்ப ஈஸி. அதுவே ஸ்வைட்டாக தான் இருக்கும். நான் வந்து இந்த மாவுக்கு, ரெண்டு பேக்கெட் மாவுக்கு இந்த கிளாஸ் அளவில், ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக 2-3 drops வந்து ஸ்பூன் ஆஃப் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் வந்து பசங்க வச்சிங்கன்னா, கையில் வந்து பால் போடும் போது ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதிக்குது. சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சுகர் சிரப் ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து சைடில் வந்து குட்டி குட்டி பால்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ கொதிக்கும் போது இந்த ஏலக்காவை பிச்சு போட்டு இந்த தண்ணியில் போடுங்க. லெமன் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சுகர் வந்து கிறிஸ்டல் ஆகாமல் கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு, அப்படி தண்ணியாகவே இருக்கும். இது ஒரு டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ், நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரக்கும். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால்ஸ்லாம் போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து குட்டீஸ்லாம் வர வீட்டில் இருக்காங்க, அவங்களும் நான் பால் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக அவங்கக்கிட்டையும் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பால்ஸ் போட்டேன். அவங்களும் குட்டி குட்டியாக ரொம்ப ஹாப்பியாக பண்ணாங்க. இது மாதிரி ஸ்நாக்ஸ் நம்மளே வீட்லேயே ரெடி பண்ணும் போது ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு பேக்கெட்டில் எவ்வளோ பால்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக எம்மியான குலாப் ஜாமுன் நம்மளுக்கு ரெடியாகிருந்துச்சு. இதில் 1 glass அளவுக்கு தான் தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு. தண்ணி வந்து உடனே ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வந்து பால்ஸ் போட்டிருக்கேன். உடனே போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மீடியம் ஹை ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப ஹை ஸ்பீடில் வந்து கேஸ் வைக்காதீங்க, அப்புறம் தீஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சம் பேட்சஸாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து வெந்ததுக்கப்புறம், கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். நம்ம பச்சிருந்த பால்ஸ் எல்லாத்தையுமே வந்து பொறிச்சு எடுத்தாச்சு. இந்த சுகர் சிரப்லேயும் போட்டேன். 1/2 hour அப்படியே இருக்கட்டும், அப்போ தான் அந்த சுகர் சிரப் போய் நல்லா அதில் எசன்ஸ்லாம் இறங்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப எம்மியான டேஸ்டியான குலாப் ஜாமுன் ரெடி. இது கூட நான் கிட்டே வந்து ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ காமிக்கிறேன். என்னோடய ஆண்டி தான் வந்து இதை சேல் பண்ணுறாங்க. நம்மளோட வியூவர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கிளிப்பிங்ஸ்லேயும். மறக்காமல் இதையும் இந்த ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோஸ் பாருங்கள். அவங்க கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நைட்டி, சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல் எல்லாமே வச்சுருக்காங்க. டாப்ஸு, நம்ம வியூவர்ஸ்க்காக நான் வந்து டாப்ஸ் வாங்கினேன். அவங்களோட காண்டாக்டை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பாக்ஸ்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நைட்டிஸோட ரேட்டெலாம் ரொம்ப சீப்பாக இருக்கும், 250 ரேட்லேயும். ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நம்ம வியூவர்ஸ்க்காக தான் நான் வந்து இந்த வீடியோஸ் எடுத்தேன். நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய வெரைட்டிஸ்லாம் அவங்க வச்சுருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கேளுங்க. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நைட்டிஸ் மட்டும் இல்லை, டாப்ஸு, சுடிதார் மெட்டீரியல், சுடிதார் ஸ்டிச் பண்ணது, சாரீஸ் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸில் நான் கிளிப்பிங்கில் ஆட் பண்ணுறேன். நிறைய மாடல்ஸாகவும் இருக்குது, உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சம்மர் டைம் வந்து கண்டிப்பாக நைட்டிஸ் வந்து எல்லாத்துக்கும் தேவைப்படும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நைட்டிஸ் வந்து பார்டர் வச்சுருக்கு, நல்ல லாங்காகவும் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப லாங் இல்லைன்னா நீங்கள் மடிச்சுக்கலாம். நல்லா ஃப்ரீ சைஸாக இருக்குது, 2XL சைஸே நல்லா ஃப்ரீயாக இருக்குது. கிளாத் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. நான் பர்சனலாக நான் வாங்கி நல்லா யூஸ் பண்ணேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு வரும். நீங்களும் எங்கள் கூட எப்பயுமே கனெக்டடாக இருக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் இந்த நைட்டி, நல்ல பெருசாக இருக்குது. டிசைனும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பை பை, டேக் கேர்.